ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஹானா அகாடமி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் தேர்வு எண் 4க்கான விடைகள் தான் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய கண்டென்ட்டை எல்லாமே நீங்கள் தெளிவாக ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்காங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை பார்த்தீங்கன்னா 3 தமிழ் டெஸ்ட்டு, 12 ஜிகே டெஸ்ட் வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா கூட இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதில் ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல், ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாலடியார். ஓகேங்களா, இந்த நாலடியார் பார்த்தீங்கன்னா வேளாண் வேதம் அப்படின்ட்டும் அழைக்கப்படுது, 4 அடி 400 அப்படின்ட்டும் அழைக்கப்படுது. ஓகேங்களா, இந்த 4 அடியாரை இயற்றியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள். ஓகேங்களா, அது மட்டும் இல்லை, இந்த 4 அடியார் அப்படிங்கிற நூல் பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு இணையாய் வைத்து போற்றப்படுது. ஓகேங்களா, உங்களுக்கு க்வெஸ்சனில் கூட கேட்கலாம், திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் எது அப்படின்னு கேட்கலாம், 4 அடியார். அடுத்தது ரெண்டாவது க்வெஸ்சன் பாருங்கள். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர், ஆன்சர் பார்த்தீங்கன்னா வே ராமலிங்கனார். ஓகேங்களா, இந்த வே ராமலிங்கனார் பார்த்தீங்கன்னா காந்திய கவிஞர் அப்படின்ட்டும் அழைக்கப்பட்டார், நாமக்கல் கவிஞர் அப்படின்ட்டும் அழைக்கப்பட்டார். ஓகேங்களா, இந்த வே ராமலிங்கனார் தான் நம்ம தமிழ்நாட்டோட முதல் அரசவை கவிஞர். ஓகேங்களா, அதே மாதிரி இவர் பாடிய ஒரு முக்கியமான பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்ட்டு ஒரு பாடலை வேதாரண்ய சத்தியகிரகத்தின் போது இந்த நாமக்கல் கவிஞரான வே ராமலிங்கனார் பாடியிருப்பார். அடுத்தது 3வது க்வெஸ்சன் பாருங்கள். இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் எது, ஆன்சர் பார்த்தீங்கன்னா தமிழ் இன்பம். ஓகேங்களா, இந்த தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூல் தான் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் தமிழ் நூல். ஓகேங்களா, இந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை. ஓகேங்களா, அடுத்தது 4வது க்வெஸ்சன் பாருங்கள். இயற்கை விஞ்ஞானிகள் காட்டுக்கு அரசன் என்று குறிப்பிடும் விலங்கு எது, ஆன்சர் பார்த்தீங்கன்னா புலி. ஓகேங்களா, புலியே தான் இயற்கை விஞ்ஞானிகள் காட்டுக்கு அரசன் அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லை, ஒரு காட்டோட வளத்தை குறிக்கும் குறியீடு அப்படின்னா புலி. நம்ம சேனல் சர்வ பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாமுக்காக ஒரு பெய்ட் டெஸ்ட் பேஜ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு, அதில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 600 ரூபா. ஓகேங்களா, அந்த பிசி பெய்ட் டெஸ்ட் பேஜுக்கான ஷெடியூல் அதுக்கப்புறம் ஒரு மாடல் க்வெஸ்சன் பேப்பர் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஐ வாண்ட் பிசி டெஸ்ட் பேஜ் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா, இந்த பிசி பெய்ட் டெஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான கண்டென்ட் எல்லாமே கொடுப்போம், அந்த கண்டென்ட்டை நீங்கள் தெளிவாக படித்தாலே போதும், பிசி எக்ஸாமை ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் 600 ரூபா பே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 600 ரூபாய்க்கு ஒர்த்தான கண்டென்ட்டை தான் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். ஓகேங்களா, ஸோ விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்காங்க. அடுத்தது 5வது க்வெஸ்சன் பாருங்கள். டேஸ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும், ஆன்சர் பார்த்தீங்கன்னா பொறாமை உள்ளவன் செல்வம். ஓகேங்களா, பொறாமை உள்ளவன் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். அடுத்தது 6வது க்வெஸ்சன் பாருங்கள். தமிழிசை காவலர் என்று புகழப்படுபவர் யார், தமிழிசை காவலர் என்று புகழப்படுபவர் யார், ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிகே சிதம்பரநாதர். ஓகேங்களா, இந்த டிகே சிதம்பரநாதர் எவ்வாறெல்லாம் புகழப்படுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழிசை காவலர் அப்படின்ட்டு புகழப்படுவார், கடித இலக்கியத்தின் முன்னோடி அப்படின்ட்டு புகழப்படுவார், வளர் தமிழ் ஆர்வலர் அப்படின்ட்டு புகழப்படுவார், குற்றால முனிவர் அப்படின்ட்டு புகழப்படுவார், ரசிகமணி அப்படின்ட்டு புகழப்படுறாரு. அடுத்தது 7வது க்வெஸ்சன் பாருங்கள். பன்னிரு ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு என்ன, ஆன்சர் பார்த்தீங்கன்னா
4000 திவ்ய பிரபந்தம். ஓகேங்களா, இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை பாடியவர்கள் தான் இந்த ஆழ்வார்கள். ஓகேங்களா, ஆழ்வார்கள் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமாலை போற்றி பாடியவர்கள் தான் ஆழ்வார்கள் அப்படின்ட்டு அழைக்கப்படுறாங்க. ஓகேங்களா, மொத்தம் 12 ஆழ்வார் உண்டு, அதில் ஒரு பெண் ஆழ்வார் உண்டு. ஓகேங்களா, அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டாள். ஓகேங்களா, அடுத்தது 8th குவஸ்டின் பாருங்க. பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர், ஆன்சர் பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயணகவி. ஓகேங்களா, உடுமலை நாராயணகவி தான் பகுத்தறிவு கவிராயர் அப்படின்ட்டு புகழப்படுறாரு. ஓகேங்களா, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடுமலை நாராயணகவி அவரோட பாடல்கள் முழுக்க பகுத்தறிவு கருத்துக்களை சொல்லியிருப்பார். ஓகேங்களா, சொன்னது மட்டும் இல்லை, அவர் பாடல் மூலயமா பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியிருப்பார். அதனால தான் இவரை பகுத்தறிவு கவிராயர் அப்படின்ட்டு புகழ்கிறாங்க. அடுத்தது 9th குவஸ்டின் பாருங்க. பாகற்காய் பிரித்து எழுதுக, ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். ஓகே, அடுத்தது 10th குவஸ்டின் பாருங்க. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து, ஆன்சர் பார்த்தீங்கன்னா இ. இந்த சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 எழுத்துக்கள் உண்டு, அ இ உ. ஓகேங்களா, ஆல்ரெடி பார்த்துட்டோம் அண்மை சுட்டுக்குரிய எழுத்து அப்படின்னா இ, செய்மை சுட்டுக்குரிய எழுத்து அப்படின்னா அ, இப்போ பயன்பாட்டில் இல்லாத சுட்டெழுத்து அப்படின்னா உ. அடுத்தது 11th குவஸ்டின் பாருங்கள். மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு, ஆன்சர் பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. ஓகேங்களா, அதே மாதிரி குறில் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அப்படின்னா ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அப்படின்னா 2 மாத்திரை, ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு அப்படின்னா அரை மாத்திரை. அடுத்தது 12th குவஸ்டின் பாருங்கள். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர், ஆன்சர் பார்த்தீங்கன்னா முடியரசன். ஓகேங்களா, இந்த முடியரசன் தான் திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்ட்டு பாராட்ட பெற்றவர். அடுத்தது 13th குவஸ்டின் பாருங்க. தமிழன் என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எது, ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேவாரம். இந்த தேவாரம் அப்படிங்கிற நூலில் தான் தமிழன் அப்படிங்கிற சொல் முதன் முதலில் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி தமிழ் அப்படிங்கிற சொல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தொல்காப்பியத்தில் தான் இடம்பெற்றிருக்கு. தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல சிலப்பதிகார அப்படிங்கிற நூலில் தான் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது 14th குவஸ்டின் பாருங்கள். தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுவது, ஆன்சர் பார்த்தீங்கன்னா தாய்மானவர் பாடல்கள். ஓகேங்களா, தாய்மானவர் பாடல்கள் தான் தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்ட்டு அழைக்கப்படுது. ஓகேங்களா, இந்த தாய்மானவர் பார்த்தீங்கன்னா அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்ட்டு அழைக்கப்படுறாரு. அடுத்தது 15th குவஸ்டின் பாருங்கள். ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவது, ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்தாதி. அடுத்தது 16th குவஸ்டின் பாருங்கள். ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன, ஆன்சர் பார்த்தீங்கன்னா அம்பு. ஓகேங்களா, அதே மாதிரி பசு அப்படிங்கிற பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ. இறைச்சி அப்படிங்கிற பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உ. தலைவன் அப்படிங்கிற பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ. அடுத்தது 17th குவஸ்டின் பாருங்கள். நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல், ஆன்சர் பார்த்தீங்கன்னா அகநானூறு. ஓகேங்களா, அகநானூரோட வேறு பேர் தான் நெடுந்தொகை. அடுத்தது 18th குவஸ்டின் பாருங்கள். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது, ஆன்சர் பார்த்தீங்கன்னா திருச்சொல். ஓகேங்களா, இந்த திருச்சொல் பார்த்தீங்கன்னா கற்றோருக்கு மட்டும்தான் விளங்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்சொல் இலக்கியங்களில் மட்டும்தான் வரும். அடுத்தது 19th குவஸ்டின் பாருங்கள். இவற்றுள் மலையை குறிக்கும் சொல் எது, ஆன்சர் பார்த்தீங்கன்னா வெப்பு. ஓகேங்களா, வெப்பு அப்படிங்கிற சொல் பார்த்தீங்கன்னா மலையை குறிக்கும். இந்த வனம் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடு. கழனி அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயல். கார்முகில் அப்படிங்கிற சொல்லோட பொருள் பார்த்தீங்கன்னா மலைமேகம். அடுத்தது 20th குவஸ்டின் பாருங்கள்.
குறில் எழுத்துக்களை குறிக்க பயன்படும் சொல் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா கரம். ஓகேங்களா, இந்த கான் அப்படிங்கிற சொல் பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படுது. இந்த காரம் அப்படிங்கிற சொல் பார்த்தீங்கன்னா குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படுது. இந்த கேனம் அப்படிங்கிற சொல் பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்தை குறிக்க பயன்படுது. அவ்வளோதான். தேங்க்யூ.